ஜின். சில மாதங்களுக்கு முன்ன ஜின்களை தேடி போற பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். தவிர்க்க முடியாத பல காரணங்களால மேற்கொண்டு தொடர்ச்சியா எங்களால் அதை பண்ண முடியல. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒருத்தர் அவங்க ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை பத்தி சொல்லியிருந்தாரு. ஆயிரத்தி 1850 கைவிடப்பட்ட நிலையில இருக்க இந்த ஃபேக்டரிக்குள்ள ஜின்களோட நடமாட்டம் இருக்கிறதா குறிப்பிட்டு எனக்கு அவர் சொல்லியிருந்தாரு. இரவு நேரத்தில் ரோடு வழியாக அந்த பக்கம் போகிறவங்களும் அந்த ஃபேக்டரிக்குள்ள நிறைய வினோதமான அமானுஷ குரல்கள்லாம் கேட்கறதா இப்பயும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே பாழடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால இதுக்குள்ள போயிட்டு வரதே ரொம்ப சிரமமா இருக்குமா. இருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள நானும் என் டீமும் ஜின்களை தேடி போக போறோம். ஆரம்பிக்கலாமா? எனக்கு என்ன பயம்னா இந்த ஃபேக்டரியை உங்களுக்கு ஒழுங்காக காட்ட முடியாமல் போயிடுமோன்னு தோணுது. ஏன்னா எப்பயும் ஷார்க் சாமி டேனியோட வருவோம், 3-4 ஃபுட்டேஜ் இருக்கும், லைட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்ககிட்ட ஒரே ஒரு ஃப்ளாஷ் லைட் மட்டும்தான் இருக்குது. கொரில்லா வீடியோ மேக்கிங்னு சொல்லுவாங்க, சடன்லி பிளான்டு சடன்லி வீடியோ எடுக்கிறோம். எங்களால் முடிஞ்சதை எங்களோட பெஸ்ட்டை வந்து இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஓ மை காட், இங்கே பாருங்க, இங்கிட்ட இன்னொரு பில்டிங் வருது. டேய் இங்கிட்டும் இல்லைடா என்ட்ரன்ஸு. கீழே பார்த்தவா கிரெயின்லாம் இருக்கு. ஏய் ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி இருக்குடா. இது கீழே பார்த்தா இதுல தானே சவுண்ட் கேட்டு பூச்சிரும் காடுறாங்க. யாருமே இல்லடா சுற்றிலும் ஃபேக்டரி தவிர. கீழே பார்த்து சவுண்டு கேட்குடா. பின்னாடியோ கீழே பார்த்துவா, கீழே ஃபுல்லாகவே இதாக இருக்கு. சவுண்டு கேட்டுட்டே இருக்குடா. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி என்னடா அது சவுண்டு? அதெல்லாம் எனக்கும் தெரியல. அங்கே போகுது, இங்கேருந்து எதோ கிராஸ் ஆச்சு, இந்த இடத்துலேருந்து கிராஸ் ஆச்சு. மேலே எனக்கு தெரிஞ்சு, நான் இங்கே நான் பார்த்தேன் இந்த இடத்துல மேலே அந்த ஸ்டெப் மாதிரி தெரியுதா? தெரியுதா ஸ்டெப்பு? இதில் கேமராவில் தெரியலடா. அப்புறம் பக்கத்தில் போனவா, கீழே கீழே பாரு, கீழே பாரு, அந்த இதில் நான் ஆடு இருக்குடா. இதில் ரயிலு ட்ரெயின் வண்டி மாதிரி இருக்குடா. ஆ ஏதோ வந்து இப்படி இப்படி இழுத்துட்டு போகும் போல இருக்கு. கீழே பார்த்து போடா, அங்கேயும் ஒரு தடவை பார்த்துக்கோ. ஜுமான்ஜி படத்துல போற மாதிரி போயிட்டு இருக்கோம். இது அந்த சவுண்டு வேற, இந்த சவுண்டு திடீர்னு கேட்டு உள்ள விழுந்துட்டு என்ன பண்றது? வீடியோ எடுறா, வீடியோ எடுத்துட்டு தான்டா வரேன். கண்டுபிடிக்க போறா. நீ பதட்டப்படாதா? நான் பதட்டப்படலடா. இது ஒரு கோவ கத்துற மாதிரி கேட்கல. மேல வீடு அடிக்குதா? வெளிச்சமா ஒரு சவுண்டு கேட்டுச்சுரா. நீ உருளுக்கு போடுற, வாரவா. இது என்னடா ஜும்மா? ஏ குளிச்சுரா. ஏ என்னடா அது? ஏ பின்னாடி குளிர் சவுண்டு கேட்குறோம். இங்கே பக்கத்தில் இங்கே இங்கே கேட்குது. இன்னும் சரியாக போடலாம். ஆன்டிஸ் யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? கீழே பார்த்து வரப்பா, இந்த இரும்புல கால் வைக்காத, அது உடஞ்சிருச்சுன்னா துரு பிடிச்சிருந்து. ஆ பார்த்து வா, கண்ணாடியாக கிடக்குடா. இந்த உள்ள எப்படி போகிறது? இது வழியே இல்லையா? மாட்டிக்கிட்டோமா? அங்கிட்டு இருக்கு. இவ்வளோ உள்ளே யாரும் கொஞ்சம் வந்து போட்டா வந்துருவியா?
இந்த கல்லு பிடிச்சுக்கோ, இங்கிருந்து கொண்டு விட்டு மட்டும் ஓடிடாதடா. விட்டுலாம் ஓடுவேன் நானே, நீ ஓடாம இருந்தா இருக்குடா. என்கிட்ட ஏதாவது பேசணுமா நீங்க? இதுக்குள்ளதான் ஏதோ இருக்காங்க. அதோட கார் சவுண்ட் கேக்குது. ஹாலிவுட் படம் தான்டா இந்த மாதிரி. ஹாலிவுட் படத்துல எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கிரைண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்டா. இத பாத்துட்டு போலாம். ஐயோ, இது ஒரு செகண்ட் இறங்கி உட்காருதுரா கிரெயின். அந்த சவுண்ட் தான்டா கேட்டுச்சு. சரக்குனுச்சு எனக்கு, நான் பாக்கல டக்கு. சேஃபாக இங்கே இருந்து வெளில போகணும்னு மட்டும்தான் மைண்டில் இருக்கு. நான் உசுரையும் பணையும் வச்சு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண, அப்படியே கீழே பெல் பட்டன், அப்படியே ஒரு ஆட்டோ ஆட்டி விட்டு போயிருக்கேன். போடாதீங்க.